வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். ஸோ இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்களா, இன்னைக்கு அந்தளவுக்கு நிறையா கண்டென்ட் இல்லையில, ரொம்ப நார்மலாக போச்சு. பட் டாஸ்க்லாம் இருந்தது, ஸோ சூப்பராக இருந்தது. டாஸ்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து அந்த ராக்கெட் டாஸ்க்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. வீட்டில் நார்மலாக நம்ம பண்ணலாம்ல, சும்மா ஒரு கார்ட் போர்டு வச்சு. ஸோ அந்த டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து கேப்டன்சி டாஸ்க் நடத்துனாங்க, அது சுத்தமாக அவங்க காமிக்கவே இல்லை. நிருப்ப சுஜா, அதுக்கப்புறம் யார், ஸ்ருதி, மூணு பேர் வந்து ஒரு பாலை வந்து ஒரு இது மாதிரி பிடிச்சிக்கணும், ரவுண்டாக இருக்கு, கீழே ஒரு இது இருக்கும், அது பிடிச்சிட்டு ஒரு பேஸ்கெட்டில் போய் போடும். ஹர்டல்ஸ் எல்லாம் தாண்டி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் டயர் இருந்தது இதெல்லாம் தாண்டி வந்து போடணும். ஸோ அது வந்து சுத்தமாக காமிக்கவே இல்லை. அதில் வந்து சுஜா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அது வந்து நேற்று நைட்டு நடந்தது. இன்றைக்கி நைட்டு வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேப்டன்சி டாஸ்க் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி சாங் போட்டாங்க. அதுக்கப்புறம் தாமரை வந்து இன்றைக்கி வனிதாவோட வாயாக மாறிட்டாங்க. பிக் பாஸும் தாமரை வச்சு ஏதாவது கண்டென்ட் தரணும், கற்று 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 கற்றுன்னு கற்றுணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிக் பாஸ். ஆனால் தாமரை வந்து பயங்கரமான உஷாரானவங்க, அங்கே இருக்கிறதுலேயே பயங்கர கிளவர் லேடி. யாருன்னா லேடியும் சரி ஜென்னும் சரி, ஒரு கிளவரான கேம் பிளேயர் யாருன்னா அது தாமரை தான். நான் வந்து இது லாஸ்ட் சீசன் ஃபைவ்ல நான் ஃபுல்லாக பார்க்கல, லாஸ்ட் 30 டேஸோ 25 டேஸோ தான் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சுது, அது அவங்க ஆக்டிங்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அவங்க நேச்சுரலாகவே வந்து பேசுறது செய்யறது எல்லாமே வந்து பயங்கர கிளவராக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, எப்படி நம்ம கிளவராக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊ சொல்கிறேன் ஊ சொல்கிறியா டாஸ்க்கு, ஃப்ரெண்ட் ஆர் நாட் கனெக்டடாக நாட் கனெக்டடாக அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஜூலிக்கு 3 கொடுத்தாங்க. இதில் வந்து வனிதாக்கு யார், தாமரை கொடுத்தாங்க, அபிராமி கொடுத்தாங்க, ஷாரிக்கு வந்து ஸ்ருதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அபிநய்க்கு அபிராமிக்கு அபிராமி வந்து அபிநய்க்கு கொடுத்தாரா ஏதோ மாற்றி கொடுத்தாங்களா தெரியல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜூலி கொடுத்தது தான். ஸ்னேகன் வந்து சொல்லிட்டு கொடுத்தாரு, இனிமேல் உனக்கு பிளாக் தரமாட்டேன், வந்து ஹார்ட் தான் தருவேன்ட்டு. ஸ்னேகனுக்கு ஜூலிகிட்ட என்ன பிரச்சனைன்னே தெரியல, மித்த யார்கிட்டயே வந்து பின்னாடி போய் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, க்ளீனாக இருக்க மாட்டேங்கிறாங்க, யார் ரூல்ஸை மதிக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் கேப்டனு, ஏன் உங்களால் லவுடாக சொல்ல முடியாதா வந்து முன்னாடி, அது இப்போ சும்மா புலம்பி. அது இன்னைக்கு ஸ்னேகன் பண்ணது வந்து எனக்கு வெளியில் நம்ம எப்படி தெரிஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு அழுகை தான் எனக்கு தோணுச்சு ஸ்னேகன் பண்ணது. ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜூலிக்கு கொடுத்த காரணம் வந்து இனிமேல் நான் வந்து உனக்கு அன்பு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னது எனக்கு அக்செப்டபுளாக இல்லை. அதே நான் இனிமேல் அன்பு மட்டும் தருவேன், இப்போ பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தாமரை வந்து ஜூலி சொன்னாங்க, அந்த ஒரு ஆள் தவிர எல்லாத்துக்கும் ஹார்ட்டு தான் அப்படின்ற மாதிரி எதுவும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. டீம் போமா, அப்புறம் வனிதா வந்து நான் உங்கள் டீம் போக மாட்டேன்னு சொல்கிறேன், நான் உங்கள் டீம் வரமாட்டேன், நீங்கள் கேமில் நிறையா ரூல்ஸ் மாற்றுறீங்க, ஆனால் ஒரு அக்காவை எனக்கு பிடிக்கும்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாமரை வனிதா பர்சனலாக நிறையா பேசிக்குவாங்க, மார்னிங்ஸ் இல்லை இடத்துல ரொம்ப பர்சனலாக நிறைய பேசிக்குவாங்க, ஹஸ்பண்ட் இப்படி, மாமியார் இப்படி, நான் குழந்தைய விட்டுட்டு இருக்கிறேன், இவங்க குழந்தைய விட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து சேம் சுச்சுவேஷன் சம்மந்தனால அவங்களுக்குள்ள பர்சனல் வேவ் லென்த் செட் ஆகிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு பாண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிற பேசினப்போ அந்த முன்னாடி நான் நடந்தது இல்லையா, அதை பற்றி தாமரை வந்து ஜூலிக்காக சொல்கிறாங்க. அங்கே வந்து ஜூலி சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அனிதா வந்து பாலாக்கு வந்து பயங்கரமாக மசிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு அம்மி அரைக்கிறப்போ ரொம்ப இதுவாக சொல்லிட்டாராம், அதனால பாலாக் கொடுத்த ஹார்ட்டை திருப்பி எடுத்துட்டாங்களா, நீ நான் கொடுத்த ஹார்ட்டை நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட அப்படின்ட்டு. அந்த அம்மா எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆனால் பாலா எப்படி சொன்னார் தெரியல, நம்ம அந்த இடத்த பார்க்கல. இங்கே வந்து நிருப்புக்கு ஹார்ட் கொடுத்தாங்க, அப்போ வந்து நிருப்புக்கு அவ்வளோ ஒரு லைக் பாலாக்கு நான் இது கொடுத்துட்டேன், ஸோ நான் இன்னொருத்தரை வந்து புகழ்ந்தே ஆகணும், எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அப்படின்னு ஓவர் புகழாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பாலா ஃபேஸ க்ளோஸ் அப் வச்சு காமிச்சுட்டு ரொம்ப கண்டிப்பாக வாழாக்கு லைட்டாக என்ன நம்மளுக்கு போன வாரம் எப்படி சொன்னாங்க இந்த வாரம் இந்த அளவுக்காக நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது.
அப்புறம் தாமரைக்கு பாலா வந்து தாமரைக்கு கொடுத்தாங்க. எனக்கு பாலா தாமரையோட பாண்டிங் வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. பாலா நிஜமாலுமே வந்து ஜூலிக்கு தாமரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாரா? ஏன்னா தாமரைக்கு வெளியில் பயங்கர ஃபேமு. அவங்க கரெக்டோ தப்போ சரியோ எஜுகேட்டடாக வில்லேஜாக சிட்டியான்லாம் இல்லை, தாமரைக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து பயங்கர சப்போர்ட். அண்ட் இனிமேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அவங்க பயங்கரமாக ஷைன் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு ஃபால்மே வராது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே மேலே போக போகிறாங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சு பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அண்ட் வைஸ் வர்சா தாமரையும் அதே மாதிரி தான், பாலாஜிக்கு கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்கள்ல தாமரை. அவங்க தாமரை வந்து நிறைய விஷயம் தெரில தெரிலன்றாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நூக் அண்ட் கார்னர் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் தாமரை பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நூக் அண்ட் கார்னர் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லா இங்கிலீஷ் கூட அவங்களால புரியலன்னு சொல்ல முடியாது, நிறைய இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃப்ளோவில் அதை பேசவும் செய்கிறாங்க. நிறைய வந்து ஃப்ளோவாக பேசினா தெரியாது ஒளியே தெரியாது பட்சத்தில் மித்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் லைக் நீ பர்சனலாக எடுத்துக்காத, திங்க் பண்ணுற, ஹர்ட் பண்ணுற, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சு ஃப்ளோவில் இருக்கும்ல, ஸோ அதுவும் தெரியாமல் சில இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிக்கிறாங்க. ஸோ அதே என்னால் வந்து பிலீவ் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுறது வந்து தாமரை அப்படியே ஒரு தெளிவு. அந்த கேமுக்கு அவங்கள மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேர் கொண்டு வந்து விட்டால் இன்னும் சூப்பராக பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த பாலா அண்ட் தாமரைக்கு இருக்கிற பாண்டிங் எனக்கு ரியலாக இதுவாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருக்குது. இவங்க ஓவர் ஹைப்பில் பாலா கூட வந்து பழகுறாங்க. இது எங்கேயாவது வந்து நடுவில் கேமில் வரப்போ எங்கேயாவது இதாகுமான்னு தெரியல. ஒருவேளை கேமில் வந்தாலும் கேமை விட்டுட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாலா வந்து ஸ்னேகன் கொடுத்தாரு. அப்போ வந்து கேமரா முன்னாடி அந்த பொண்ணு எல்லாருமே தான் அந்த வீட்டில் கேமராவில் பேசுகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு கேமரா முன்னாடி பேசுறதுனால அந்த பொண்ணுக்கு நாமினேஷன் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது எனக்கு வியர்டாக இருக்குது. உங்களோட குற்றச்சாட்டு வந்து எனக்கு முரண்பாடாக இருக்கா அந்த பொண்ணு கூட, ஸோ நல்லா கொடுத்துருவேன். அந்த இடத்துல ஸ்னேகன் அவரோட என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் ஜூலி வந்து அபிநய்க்கு பாலாக்கும் ஹார்ட் தரணும், ஆனால் நான் இப்போ பாலா கொடுக்குறேன். அபிநய்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு சில விஷயந்தான் அவங்ககிட்ட எனக்கு ஓவர் டூ மாதிரியே இருக்குது எல்லா இடத்துலையுமே. அந்த ஓவர் டூ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறத கெடுத்துக்குவாங்களோன்னு எனக்கு தோணுது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ போக போக தெரியும், ஏன்னா அழுதுட்டாங்க, அழுதுட்டு ஓடி போய் ஹக் பண்ணிட்டாங்க. அழுகிறது நான் தப்புன்னு சொல்லலை, சும்மா சும்மா அழுதுட்டு இருந்தால் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் இந்த பொண்ணு ஷைன் ஆகிடுவாளோன்னு சொல்லி கார்னர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு ஜூலி வந்து எப்படி நார்மலாக தான் இருக்கிறாங்க, அதில் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ணுறது, அந்த ஓடி போயிட்டு ஹக் பண்ணுறது, அதோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு அது சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து பேசுகிறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜூலியோட பிளான் இது பிளே வந்து ஸ்னேகனுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் வந்து டீம் லீடரை சூஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கே வந்து நான் தான் கேப்டனாக இருந்தேன் அந்த ஸ்பெஷல் வாஷிங் டீமில். ஸோ நான் வந்து யார் வாஷ் பண்ணலாம் நான் சூஸ் பண்ணலாம், அந்த ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னாங்க ஜூலி. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாட் கனெக்டர் வந்து அனிதாக்கு சொன்னாங்க. அனிதாக்கு சொன்னப்போ நீங்கள் வந்து அந்த கேம் பிளே ஏன் பண்ணல தாமரை கூட இருந்ததுன்ட்டு, நான் எனக்கான பிளே இல்லை, எனக்கு எங்கே அது பாலா எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படியே மேடம் சொன்னாங்க, எனக்கான பிளே இல்லை இது. ஸோ நான் எங்கே பிளே பண்ணுமோ நான் அங்கே பண்ணுறேன், அங்கே போய் ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஜூலி சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒளிஞ்சு அவங்க கூட விளையாட ட்ரை பண்ணேன், அங்கே தான் அவங்க வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க, அவங்க சேர் தூக்கி போட்டதுலாம் நீங்கள் பார்க்கல, ஸோ அங்கே எனக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஜூலி அவங்களோட விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அனிதா வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நல்லா பண்ணியிருந்தா உனக்கு தான் அது நல்லது, அதனால தான் நான் சொன்னேன். வேறு என்ன சொன்னாங்க, வேறு என்னமோ சொன்னாங்க, நீ அழுதப்போ கூட நான் தேடிட்டு இருந்தேன் உன்னை ரொம்ப நேரமா அப்படின்ட்டு. ஸோ அவங்க பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லை, எனக்கும் உன்னை பற்றி இது பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் வந்து ஷாரிக் பேர் யாரும் சொல்லாதனால கொஞ்சம் அழுதுட்டாங்க. சுஜா பேர் யாரும் சொல்லாதனால ஒரு மாதிரி ஷாரிக் நேம் சொல்லிட்டு அவங்க வந்து பிளாக் வந்து ஷாரிக் கொடுத்துட்டு அவங்க அழுதுட்டாங்க. நிருக்கு வந்து கொடுத்தாங்க. சுஜா பேசுறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜூலியோட ஓ ஹைப்பை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுஜா பேசுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமன் பப்ளிக் கிட்டே இப்போ நம்ம பேசுகிறதில்ல, ஒருவேளை என்கிட்ட வந்து ஒரு மைக் கொடுத்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்னாக்கா ரொம்ப தூய தமிழில் பேசணும், அப்படி வார்த்தை போட்டு பேசணும், பெரிய மகான் மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த ஒரு மோடலையே அவங்க பேசினாவே அந்த மோடலையே பேசுகிற மாதிரி இருக்குது. அது ஒரு விஷயம் தான் எனக்கு சுஜா கிட்ட. மித்தபடியும் அவங்க வந்து டாஸ்க்குனாலும் சரி வீட்டு வேலை செய்கிறதுனாலும் சரி சம்டைம்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுனால அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த பேசுகிறப்ப மட்டும் ரொம்ப மிஸ் பர்ஃபெக்ட் மாதிரி எப்போவுமே பேசுகிறது எனக்கு கொஞ்சம் அது சுஜா கிட்ட ஒரு மாதிரி இருந்தது. அழுதுட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணாங்க. ஷாரிக் லைட்டாக போகிறப்ப அழுதார, அப்புறம் பாத்ரூம் ஓடி போய் அழுக போகிறோம் அப்படின்ட்டு ஏதோ பேசினாங்க, சரியாக புரியல. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் அனிதாவும் வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்ருதி ஆக்சுவலாக வந்து பாலாக் வந்து ஹார்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக அனிதா, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணேன், உன்னை வந்து காயின் டாஸ்கில் அவன் கொஷின் பண்ணப்போ நீ போய் பாலாக்கு வந்து ஹார்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிற எப்படின்ற மாதிரி அனிதாவோட கொஷின். என்ன ஒரு கால்குலேஷன் அனிதா, புரியல எனக்கு. நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணாங்கன்றதுக்காக இவங்க இங்கே கனெக்ட் ஆகக்கூடாதா என்ன தெரியல. எனக்கு அந்த விஷயம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. ஆனால் ஸ்டில் அவங்க கூட நான் ஜெல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். அதை தாண்டியே ஜெல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன். ஏன்னா என்னோடய சென்சிட்டிவ் இஷ்யூவை டச் பண்ணார். பட் ஸ்டில் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜெல் ஆகணுங்கிறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி, ஸோ ரொம்ப பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணணுன்னு நான் யோசிக்கலை அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து எப்போவுமே நறுக் சுருக்கு தான், சுருக் சுருக்குன்ட்டு கரெக்டான வேர்ட்ஸு கரெக்டான பாயிண்ட்ஸ் போட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு ஸ்ருதி கேமில் நல்லா வெளியில் அவங்க வந்து எக்ஸ்போஸ் கம்மியாக இருக்குது அது ஒன்று, ப்ளஸ் அவங்க வந்து அதிகமாக சண்டை போட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதனால் வந்து அவங்க அடுத்த எல்லோரும் நாமினேட் ஆகிறப்போ அவங்க நாமினேட் ஆனாங்கன்னா வெளியில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ளே ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லாத்துக்கிட்டே பேசுகிறதும் சரி அதே டைமில் விஷயத்தை நறுக்குன்னு சொல்கிறதுலையும் சரி ரெஸ்பான்ஸ் வரதை வச்சு அவங்கள வந்து நக்கல் அடிக்கிறதும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் வேர்டு போட்டு பேசுகிறாங்க ஸ்ருதி. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஸ்ருதியோட கேம் ப்ளே எனக்கு இப்போ பிடிச்சிருக்குது. இனி ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியல. தாமரை மாதிரி அவங்க கிடையாது, எப்படி சொல்கிறது, ரொம்ப கத்தி பேசுறது, ரொம்ப வந்துட்டு அப்படியே இங்கே இப்படி பண்ணா அப்படி நடக்கும் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது வேறு மாதிரி. தாமரை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரில. ஆனால் எனக்கு வந்து தாமரையை யோசிக்கிறப்ப எனக்கு நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி தெரியும், வனிதா மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தெரியும். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறப்போ அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. தாமரையோட கேம் ப்ளே ஒரு மாதிரி அவங்க எல்லாமே தெரியும் ஆனால் சில இடத்துல தெரியாத மாதிரி காமிச்சிக்குவாங்க, பயங்கர கிளவராக இருப்பாங்க. ஸ்ருதி வந்துட்டு தெரிஞ்சாலும் அதை தெரியாத மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க, அந்த இடத்துலேயும் சுருக்குன்னு இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த டைப்பு ஸ்ருதி. அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகன் பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்ட்டு கன்ஃபெஷன் ரூம் போய் பயங்கரமாக அழுதுட்டாரு. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னோடய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, பிக் பாஸ் ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, கேப்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எனக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எனக்கு வெளியில் என் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க தெரியல, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, என்னமோ ஃபினான்ஷியல் இஎம்ஐலாம் கட்டுறாங்களா எப்படி சமாளிக்கிறாங்க தெரியல, அப்படி இப்படின்ட்டு ஏன் இங்கே வந்தோன்னு இருக்குது, ஆல்ரெடி குட் நேம் இருக்குது, எனக்கு ஒரு கிடைச்சது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஸோ எனக்கு ஆல்ரெடி குட் நேம் இருக்குது, இப்போ நான் இங்கே வந்து இதை தவற விட்டுருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்னேகன் வந்து அழுதுட்டு இருந்தார். பாலா வந்து சொன்னார்ல ஜூலிக்காக, ஸோ கொஞ்சம் லைட்டாக ஐயோ என்ன ஆகும் தெரியல நம்ம தப்பாக சொல்லிட்டோமோன்ற அவருக்கு அந்த மைண்டில் போயிட்டே இருக்குது. ஸ்னேகன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஜூலிக்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்கிறவர் மற்றவங்கிட்ட ஏன் பாயிண்ட்ஸை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகே போவோம்மா, அடுத்தடுத்து போவோம்மா. அவர் கொஞ்சம் ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாரோ தோணுது, ஜூலிக்கிட்ட மட்டும் சொல்கிறாரு மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணலாம் ஸ்னேகன் அப்படின்னு தோணுது. பாப்போம் பாப்போம் பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கடமையை செய்யுங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஹர்ட்டிங்காக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம நல்ல நேமில் இருந்தோம், இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்பாயில் ஆகிடுவோன்றது அவர் மைண்டில் ஓடிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே எல்லா இடத்துலையும் பார்த்த இடத்துல எல்லா இடத்துலையுமே டல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு இதை சுற்றி விடணும், ஒரு ஏரோ மார்க்கு, அது யாரும் மேலே பாயிண்ட் பண்ணுதோ அவங்களை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னோம். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து ஜூலிக்கு அட்ஜஸ்ட் பண்ண, அது பாலா அந்த ஜூலிக்கு சொன்னது தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, டாலரேட் பண்ணிக்கிறா, பட் கன்ஃபியூஸ்டாக எப்போவுமே பேசுகிறா, அதுதான் வந்து நெகட்டிவ், இல்லைன்னா கிட்ட பேசாமல் இருந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மித்தபடி அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதில். அதுக்கப்புறம் பாலா அனிதாவோட கான்வர்சேஷன் இருந்தது எபிசோடில், அந்த மசியலை பற்றி தான் ரெண்டு பேரும் மசிச்சு 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 பேசினாங்க. நான் அந்த ஸ்பாட்டே ஸ்கிப் பண்ணிட்டேன், ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது. நிறையா வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உன்னை பற்றி எப்படி இருக்கோ அப்படின்ட்டு அனிதா ரொம்ப கால்குலேஷன் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அனிதாவே கால்குலேஷன் போட்டு பேசுவாங்க, இவங்க அப்படி யார், பாலா கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு பேசினா நீயே அப்படி நினைக்கிற, நீ அப்படி நினச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் அதை வந்து லிசன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ராக்கெட் டாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது அந்த டாஸ்க்கு. நம்ம கூட பசங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரீ டைமில் என்ஜாய் பண்ணி விளையாடலாம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக என் பையன் கூட ட்ரை பண்ண போகிறேன். சில டாஸ்க்கெல்லாம் வந்து நான் எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னோடய பையன் கூட நான் ட்ரை பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும், சின்ன பையன்தான் பட் ஸ்டில் என்ஜாயபிளாக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாமரை, தாமரை இல்லை, அந்த டாஸ்கில் வந்து விளையாண்டாங்க யார், அப்படின்னு சூப்பராக டக்கு டக்கு டக்குன்னு இப்படி போய் எல்லாத்தையுமே பிடிச்சாரு, நல்லா பிடிச்சாங்க. தாமரையும் நல்லா விளையாண்டாங்கப்பா, அவங்க எல்லா விஷயத்துலையுமே சூப்பராக பண்ணுறாங்க, பயங்கர திறமைசாலின்னு நினைக்கிற தாமரை. எஜுகேஷன் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் வேறு லெவலில் இருந்திருப்பாங்க தாமரை. ஸோ அதுக்கப்புறம் ஷாரிக் ஓரளவுக்கு பிடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எல்லாமே அவங்க பண்ணுறப்போ இந்த சைடு இருந்தாங்க, ஸ்ருதி இந்த எண்டில் நின்னால அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் பாலா, நிருப், ஷாரிக், தாடி பாலாஜி, ஸ்னேகன் எல்லாம் ரூமில் உட்காந்துருப்போம். ஜூலி வந்து பயங்கர கலகலன்ட்டு கொஷின் கேட்டு, நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன் அதை பற்றி சொல்லுங்க சொன்னாங்க, அப்புறம் ஒருத்தரை பற்றி அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸோ இதே ரொம்ப நேரம் போச்சு. நான் ஈவினிங் ஏதோ காஃபி டைமில் பார்த்தா திருப்பி வந்து ஒரு 2 hours கழிச்சு சும்மா என்ன இருக்குன்னு பா ஸ்கிப் பண்ணி பார்க்கலன்னு பார்த்தா ஸ்டில் அதே தான் போயிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் ஜூலி. அதில் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்ஸும் இருந்தது, கொஞ்சம் நார்மலான கொஷின்ஸும் இருந்தது. ஸ்னேகனா கொஷின் பண்ணுறப்ப மட்டும் ஸ்னேகன் டல்லாகவே தான் இருந்தார், அவருக்கு வந்து ஏதோ ஜூலி மேலே ஒரு கோபன்ற மாதிரியே இருந்தார். ஜூலிக்கு என்னென்னா, நான் அவ்வளோ வேலை செஞ்சு என்னை வேலை செய்யலைன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது ஜூலிக்கு இருக்கோன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயம் போயிட்டுருந்தது, ரொம்ப நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜூலி வந்து எல்லோரும் கொஷின் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ என்ன பண்ண போகிற வெளியில் போய் அப்படின்ட்டு. நர்ஸாக இல்லை, பிக் பாஸ் போயிலன்னா என்ன பண்ணியிருப்பேன், நான் என்ஜிஓ தான், என்ஜிஓ வந்து வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அச்சோ அது அதுதான் பேசுகிறப்ப கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து பேசுவோம்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போட்டு பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஜூலி பேசிகிட்டு இருந்தாங்க. அது சில இடத்துல நல்லாயிருக்கும், ஸோ அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து மசாலா போட்டு ஓவர் டாக்கட்டிவாக போடுறப்ப தான் அது அப்படியே ட்விஸ்டாகி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் தான், அதை தான் நான் ஓவர்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஓவர் டாக்கட்டிவாக போகாமல் அந்த லிமிட்லேயே பேசினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூலி பண்ணுறது. அண்ட் இது இப்போது கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த டைம் அபிராமிலாம் அங்கே இல்லை, மிதி கேர்ள்ஸே யாருமே இல்லை, உங்கள் பாய்ஸே உட்காந்து பேர். எனக்கு என்ன வருதுன்னா, ஏன் அந்த பொண்ணுக்கு பசங்க இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது அதுவும் பாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து சீசன் 4 பாலாவோட கேம் பிளே எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. நார்மலாக இருப்பார் பட் ஆனால் கேமுன்னு வந்தால் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுவார், சரியாக பண்ண மாட்டார், வேணும்னே விட்டுட்டு போவார், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். அண்ட் அவர் ஆரே கூட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்ததுலாம் எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. மித்தபடி ஓகே, சில இடத்துல எல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைப்பார். அந்த அவர் சொல்கிறப்போ ஆமாம் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தெரியும், யோசிக்க தோணும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் பாலாவோட இதில் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அவர் அப்படி அந்த மாதிரி பண்ணுறாரு, ஆனால் ஜூலிக்கு பண்ணுறப்போ தாமரைக்கு ஓவர் சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ எனக்கு வந்து நிஜமாலும் இது பாலா தானா, இல்லை அவர் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சு வெளி உலகம் தெரிஞ்சு இது மாதிரி பண்ணுறாரா, இல்லை பின்னாடி இது எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது.
ஜோலியோட அந்த ஓவர் டாக்டிவ்னஸும் வந்து பின்னாடி பவுண்டரி பேக்ஃபயர் ஆகுமோன்ற ஒரு ரெண்டு விஷயமும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த லிமிட்ல இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் பேசினாங்களா, அடுத்து வேற யார்ட்டையாவது போய் பேசினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தனிமை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்கள கொஷின்ஸ் கேட்டாங்க. ட்விஸ்ட் பண்ணி ஜூலி வாயில் பிடுங்கிறதுக்காகவே சில விஷயம் கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஓப்பனாகவே தெரிஞ்சுது. அந்த இடத்துல ஜூலி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்னேகன் வந்து இந்த வாரம் கேம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். ஐ திங்க் அவர் ஜூலி வெளியில் போயிடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ட்ரெண்டிங் பிளேயர் வித் சுஜா. சுஜா நைத்து டாஸ்கில் வின் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ட்ரெண்டிங் பிளேயர் வித் சுஜா இருந்தது. ஸோ வனிதா சுஜா ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற வேர்டை வந்து கார்ட்போர்டு எடுத்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஓட்டணும். வனிதாவுமே சூப்பராக பண்ணாங்க. போராடத்தில் வனிதா வந்து ஏதோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க லெட்டரை. ஸோ மிஸ் அவுட் ஆனால சுஜா வந்து ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் நாமினேஷன்ஸில் சுஜா இருந்தாங்க. ஸோ சுஜா வெளியில் போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு எல்லாம் சோசியல் மீடியாவில் நியூஸ் போயிட்டு இருக்குதுல. அதுக்கப்புறம் ஸ்னேகன் வந்து எல்லாத்துகிட்டையும் பேசுகிறப்போ அழுதுட்டாரு. எனக்கு வந்து யாரும் ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணலன்னு தோணுச்சு, என்னால் அது சரியாக செய்ய முடியும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுதுட்டாரு. எனக்கு இது ரொம்ப முக்கியம், நாங்கள் வந்து படிக்காமல் வந்திருக்கோம், நானும் தாமரிலாம் இந்த லெவல் ரீச் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நான் சரியாக செயல்படுத்தலை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மெயின் ரீசனாக இல்லை, அவரோட அழுகைக்கான ரீசன் வெளியில் தப்பாக தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நல்ல நேமோடு வந்தோம், ஸோ இப்போ இங்கே வந்து போயிடுமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு அதான் அவர் சொன்னார். ரூம்லேயும் அதான் சொன்னார் பிக் பாஸ் கூட பேசுகிறப்போ. ஸோ அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் சுஜா அந்த டீம்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. டீம் அரேஞ்ச் பண்ணுறப்போ ஜூலி தாமரை வாஷிங் டீமில் போட்டாங்க. தாமரை உடனே பாலா கூட போய்க்கிறேன்ட்டு பாலா கூட போயிட்டாங்க. பாண்டிங் நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாலா எனக்கு பாத்ரூம் பண்ண வேண்டாம், நான் குக்கிங்கில் இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் வாஷிங் போட்டாங்க. ஸோ அப்படியே போச்சு. ஜூலி வந்து பாத்ரூம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதிதா வந்து கிச்சன் டீம் ஆக்ஷுவல் வனிதாவை கிச்சன் டீமில் போட்டுடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு கேப்டன்சி இருக்குதுன்னு சுஜா வந்து கேப்டன்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்தப்போ எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் ஸ்னேகன் கிட்டேருந்து வருது, அவர் அஞ்சாவது தடவை கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்து வருது நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. தாமரைக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஜூலி கூட வந்து கேப்டனில் இருந்தால் பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பாலா கூட சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்புறம் தாமரைக்கான அந்த பாம் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. பிக் பாம் இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தாத்தாவோட காயின் வந்து காசு வந்துடும் சொல்லிட்டாங்க. கற்று நான் அவ்வளோ ஹாப்பியில் அப்படியே ஒரே கற்று காசு வந்தோடனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஜூலிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. ஜூலிக்கிட்டே வந்து பர்சனலாக அவங்க நல்லது உனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாலின்னா இவங்களும் வயசு வயசாக சாரி சொல்லி. ஸோ அங்கே வந்து அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், எனக்கு அப்படி தோணலை. பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிரூப் தாமரைக்கு ஒரு இடத்துல தான் இந்த கண்ணை கட்டிட்டு தாமரை விளையாண்டுட்டு இருந்தப்போ இது என்ன கீழே எல்லாம் தெரியுது, அப்போ இவங்களாம் சீட்டிங் பண்ணி விளையாட்டாங்களா அப்படின்ட்டு தாமரை சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நிரூப்கோ இருந்தால் இந்த வாயெல்லாம் விட்டுடுறாங்க தாமரை. பட் ஆனால் வின் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற கண்டிப்பாக ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை நிரூப் எடுத்து சொன்னால் அங்கே சண்டை வந்துருச்சு, நான் பேச மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க தாமரை. நம்மளாம் இப்படி சோசை தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவார் பாவோ அவர் நம்மளெல்லாம் உள்ளே விட்டுட்டு எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறாங்க, யார் கூட சண்டை போடவே முடியல, யாரை நாமினேஷன் பண்ணுறதுன்னு தெரியல. செம்ம புத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான். ஆனால் வந்து சில இடத்துல வந்து எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் சிலருக்கு வந்து இடிக்குது. ஆனால் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அந்த கார்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க. பட் ஆனால் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபேன் பேஸ் அவ்வளோ க்ரியேட் ஆகிட்டாங்க வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்ற ஒரே ரீசனுக்காக. சரி ஓகே, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. சில நெகட்டிவ்னஸ் அவங்கக்கிட்ட இருந்தாலும் நெக்ஸ்ட் அவங்க லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் விஜய் டிவிலையும் காமெடியாக போகிறதுக்கு நிறைய ஹை சான்சஸ் 100% சான்ஸ் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மூவிஸில் கூட கமிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் அவங்க 20 33 35 எனக்கு என்ன ஏஜ்னு தெரியல அவங்க.
ஸோ இன்னும் ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்ட்டு. வாய் பயங்கரமான வாய். ஸோ இதுதான் இன்றைக்கி போச்சு. பெரிய பெரிய லெவலில் எந்த வெட்டிகிட்டா கிட்டின்னு இல்லை. சுஜா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கேப்டன்சி கேப்டன் டாஸ்க்னால இது கேப்டன்சி கிடச்சினால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வேறு என்ன ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மச்சலோ, காட் பிளஸ், பை.